ஆண் பெண் இருவருக்கும் பல நோய்களை போர்க்கக்கூடிய ஒரே ஒரு அற்புத மருத்துவ முறையை தான் இன்றைக்கு இந்த பதிவில் நீங்கள் பார்த்து பயன்பெற போகிறீங்க இந்த பதிவை முழுமையாக ஒருத்தங்க பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் எல்லா விதமான சர்வ நோய்களுக்கும் சர்வரோக நிவாரணிங்கிற மாதிரி சில மருந்துகள் இருக்குது அப்படி ஒரு மருந்து தான் அந்த இந்திரியக்கட்டு மாத்திரைன்னு சொல்லக்கூடிய எட்டி கறியை பயன்படுத்தி அதை முதன்மையாக வச்சு செய்யக்கூடிய இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தில் சேரக்கூடிய பொருள்கள் எல்லாமே எட்டி கறியை தவிர்த்து மீது எல்லாமே வந்து மிக எளிதாக கிடைக்கக்கூடியது தான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு எட்டி கறியையும் சுற்றி பண்ணி சுற்றி பண்ண எட்டியை வந்து பஷ்பமாக்கி கொஞ்சம் கடினத்தோட கடினமாக அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா இந்த மருந்தை செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் செஞ்சு வந்து பயன்படுத்துகிறதுக்கு வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரே மருந்து போதும் ஏக மருந்துன்னு சொல்லுவாங்க அநேக நோய்களுக்கு ஏக மருந்து பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரே மருந்து வந்து சிறப்பான பலன் கொடுத்து எல்லா நோய்களையும் கண்டிக்கும் அந்த மாதிரியான ஒரு மருந்து தான் இந்திரியக்கட்டு மாத்திரை இதில் வந்து நம்மளுக்கு கர்ப்ப சஞ்சீவின்னு சொல்லக்கூடிய எட்டி சேர்றதுனால உயர்வான ஒரு மருந்தாக இருக்கும் இப்போ பொதுவாக வந்து இப்போ இதில் சேரக்கூடிய மருந்துகள்லாம் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் எட்டி கறி ஒரு அஞ்சு கிராம வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கூட சேர்கிற அனைத்து மருந்தும் அஞ்சு அஞ்சு கிராம் தான் ஒரு அளவு பத்து கிராம் சேர்த்திங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு அனைத்து மருந்தும் எடுத்துங்க மொத்தம் ஒரு ஆறு வகையான மருந்து வரும் என்னென்ன மருந்துன்றத வீடியோவில் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று ரெண்டு விடுபட்டுருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறேன் நீங்கள் பார்த்து அதில் இருக்க முறைப்படி இந்த மருந்தை செஞ்சு பயன்படுத்துனீங்கன்னா சர்வ நோய்களும் தீரும் எந்தெந்த நோயின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா இதய படப்படப்பு பெண்களுக்கு வந்து இதய படப்படப்பு ரத்த சோகை உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான வலி குன்மம் சூளை அதே மாதிரி வந்து நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் ஆண்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகளை தீர்க்கும் இப்போ இப்போ இந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகனை நினச்சிட்டு இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவயிறு இலை எரிகுளை சூளை பெருவலி வேறும் உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உணதால் அருள்வாயே திருத்தணிகை முருகா என்று சொல்லி முதல்ல ஒரு மாத்திரையை வந்து வெந்நீர்லேயோ அல்லது பச்சை தண்ணியிலேயோ முழுங்கிட்டு வளர்பிறை நாட்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நோய்களுக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த மருந்து செயல்படும் அற்புதமான மருந்து இந்த மருந்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து அஞ்சு கிராம் வந்து சுற்றி செய்த எட்டி கொட்டையை போட்டிங்கன்னா அடுத்து ஜாதிகா ஒரு அஞ்சு கிராமு கிராம்பு ஒரு அஞ்சு கிராமு சாதி பத்திரி ஒரு அஞ்சு கிராமு புரசம்பிசன் அஞ்சு கிராமு மிளகு அஞ்சு கிராமு சுக்கு அஞ்சு கிராம் இந்த மருந்துகளை தான் மொத்தமாக செத்து பண்ண மறைச்சி பட்டாணி அளவு உள்ள மாத்திரையாக உருட்டி நல்லா வந்து நிழல்லையே காய வச்சுக்கிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் ஒன்று மாலை ஆறு மணிக்குள்ளே ஒரு மாத்திரை நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் இரவில் கூட பயன்படுத்திக்க இரவு சாப்பிட்றவங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து முக்கால் மணி நேரம் கழிச்சு இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய சர்வ நோய்களுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக இந்த மருந்து செயல்படும் இது வந்து ச கர்ப்ப சஞ்சீவின்னு சொல்லக்கூடிய எட்டியை பிரதானமாக வச்சு செய்கிறதுனால உடலில் வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளையும் தீரும் இதயத்தில் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் வந்து பலகீனம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இதய படபடப்பு இதய வந்து அதிகமாக துடிக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷர்லாம் வந்துடும் அவங்களுக்கு தலையில் வந்து அதிகமாக ரத்த ஓட்டம் பயிறதினால ப்ரெஷர் நோய்களும் உடனே கண்டிக்கப்படும் அங்கங்கே பிடிச்சிக்கிட்ட பிடிப்புன்னு சொல்லுவாங்க அங்கே பிடிச்சிக்கிச்சி இங்கே பிடிச்சிக்கிச்சின்னு அந்த மாதிரி பிடிப்பு நோய்களும் சூளை குத்துற வலி குத்துற வியாதிகளும் உடனே தீரும் இதை வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு நாளில் இருந்து நாற்பத்தெட்டு நாள் வரலாம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா உடம்பு வந்து நமக்கு வந்து காய கலப்பை மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருத்துவ முறை இது இந்த மருந்துகளை வந்து முடிஞ்சவங்க செஞ்சு பயன்பெறுங்க முடியாதவங்க பார்த்து தெரிஞ்சாவது வச்சிங்க எப்பயாவது உங்களுக்கு பயன்பெறும் நம்ம சித்தராசிங் யூடியூப் சேனலாக தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய மருத்துவ கலந்து வரும் நன்றி வரும்